வணக்கம். டெல்லியில் நடைபெற்று வரும் பட்ஜெட் குறித்தான இறுதிநாள் கலந்தாய்வு கூட்டத்தில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசு சார்பில் நிதிநிலை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்திய முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதி பகுதியாக பங்கேற்றனர். கலந்தாய்வின் இறுதி நாளில் புதுச்சேரி சார்பில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தலைமையில் பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், சிவசங்கரன், திமுக சார்பில் செந்தில்குமார், சம்பத், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளை பெறுவது, பட்ஜெட் குறித்து கேள்வி எழுப்புவது குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இது குறித்து தங்கள் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் பிப்ரவரி 3ஆம் தேதி கூடுகிறது என சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்து சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் பிப்ரவரி 3ஆம் தேதி கூடுகிறது என்று மார்ச் மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றார். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா தடுத்து வருகிறார் என்றும் தலைமை செயலாளருடன் இணைந்து அதிகாரிகளும் மத்திய அரசின் திட்டங்களை தடுத்து வருகிறார்கள் என சபாநாயகர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தாமல் திருப்பி அனுப்புவதற்கு அதிகாரிகளே காரணம், இத்தகைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரியுடைய 15வது சட்டமன்ற கூட்டத்தொடர் 3வது கூட்டத்தொடரின் 3வது பகுதியாக வருகின்ற 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை மண்டபத்திலே கூட இருக்கின்றது. அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை முடிவு செய்யும். மேலும் வருகின்ற மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய இருப்பதால் குளிர்கால கூட்டத்தொடருக்கான இறுதி உரையாக இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குளிர்கால கூட்டத்தொடர் இறுதி செய்யப்படும். அதிகாரிகள் பலமுறை எச்சரித்த கூட அவர்கள் வந்து ஒத்துழைப்பு தராத காரணத்தால் இந்த சட்டப்பேரவையில் அவர் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். அதான் அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது, அதற்கு சரியான வழிகாட்டுதலை கூறாத அதிகாரிகள் மீது கண்டிப்பாக அந்த சட்டப்பேரவையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதலமைச்சர் அனுமதியோடு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம், கண்டிப்பாக அது நடைபெறும். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசின் மாதாந்திர உதவித்தொகை ஏதும் பெறாத 21 முதல் 55 வயதுக்குள் இருக்கும் வறுமை கோட்டிற் கீழ் உள்ள ஏழை குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 நிதி உதவி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்துக்கான துவக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்தது. இந்த திட்டத்தை ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். இத்திட்டத்தில் 70,000 பெண்கள் உதவித்தொகை பெறுவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 50,000 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு மாதம் ₹5 கோடி செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நல்லதொரு திட்டம். இந்த திட்டத்திற்கு வானமே ஆசீர்வாதம் வழங்குகிறது, மழை வருகிறது, ஆக இந்த இயற்கையே நமக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது என்று தான் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரே ஆண்டுக்குள், ஆட்சிக்கு வந்தே ஒரே ஆண்டுக்குள் 10வது இடத்திற்கு மேலே இருந்த புதுச்சேரி 6வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்ற செய்தியும் அதிகாரப்பூர்வமான செய்தி. எல்லாவற்றிற்கும் மேலாக குறிப்பாக சுகாதாரத்தில், நான் மருத்துவராக இருப்பதனால் எப்பொழுதுமே சுகாதாரம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே குறிப்பாக இருப்பேன். சுகாதாரத்தில் இந்தியாவிலேயே
முதல் மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது என்று இந்தியா டுடே கணக்கெடுப்பில் வந்திருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் அரசாக மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கு உதவித்தொகை கொடுக்கும் முதல் அரசாக இந்த அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்ற வகையில் இந்த அரசாங்கத்திற்கு நான் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம், நீங்கள் முன்பே உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படி என்று எண்ணும் பொழுது கருதும் பொழுது அப்போ எனக்கு நினைவுக்கு வந்தது, சொத்து அவங்க மேலே இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பு வீட்டில் இருக்க மரியாதை கொடுப்பாங்க, சந்தேகம் இருக்காது, ஒரு மரியாதை பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். நினைத்து சொத்துக்கள் பெண்கள் பெயரில் வாங்கினால் 50% அந்த முதலீட்டால் கட்டணம் 50% கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவித்தோம். எத்தனை பாருங்க, எத்தனை வீட்டில் எத்தனை பெண்கள் பேரில் சொத்து வாங்கிக்கலாம் பாருங்க. எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறவு தான், அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் வருமானம் குறையும் தான், அதனால் ஆனால் பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வீட்டில் அவங்க சேர்த்து வாங்கி சொத்து வாங்கி வைக்கும்பொழுது அவங்க ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த திட்டத்தை நாம் சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றோம். இப்போ என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம், நிறைய உதவித்தொகைகள் வழங்கி வருகின்றோம். நம்முடைய புதுச்சேரி மாநில நலத்திட்டங்கள் செயல்படுத்துகிறது ஒரு சிறந்த மாநிலம் தான், அதில் எந்த விதமாக யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்போ என்ன குறவாக இருக்குது அப்படின்னு மோசம் பண்ணுவோம், ஏதாவது குறவாக இருக்குதா அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு மோசம் பண்ணுவோம். அப்போது 55 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இந்த முதியோர் உதவித்தொகையை ஆதரவு உதவித்தொகை இது மாதிரி கணவன் கைவிடப்பட்ட உதவி இதெல்லாம் கொடுத்துட்டு வரோம். இன்னும் குடும்பத்தில் வேறு யாருக்காவது ஏதாவது இந்த அரசு மூலமாக கிடைக்காதமாக இருக்குமா அப்படின்னு மோசம் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால 20 வயசுனா 55 சொல்லுங்கண்ணா, ஏன்னா 21 வயசு மேலே தான் திருமணமாகி அங்கே இருக்க முடியும், 55 மேலே உதவித்தொகை வாங்குறாங்க. அப்போது இந்த இடையில என்ன அரசு மூலமாக எந்த உதவியும் பெறாமல் இருக்கணும், அரசுடைய பணம் மாதந்தோறும் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு. இப்போ அரசாங்க ஊழியருக்கு சம்பளம் ஒன்று பென்ஷன் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கொடுப்பாங்க, இது மாதிரிலாம் அரசாங்கத்தில் இந்த உதவி முதியோர் உதவித்தொகை இது மாதிரி பெண்கள் வாங்கலாம், அரசாங்கத்து மூலமாக அந்த உதவி கிடைக்கின்றது, பணம் கிடைக்கின்றது. அப்போ சில வீட்டில் குறை இருக்கும், ஐயோ இவங்க எல்லாம் வாங்குறாங்க நமக்கு ஒன்று நமக்கு கொடுக்கல, நமக்கு என்னடா இது அரசாங்கம் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும், இருக்கும், சொல்ல மாட்டாங்க வெளியில், ஆனால் மனசில் இருக்கும். அந்த ஆயம் அந்த வீட்டில் போயிட்டு வந்தாங்க பதுக்கு வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, என்னடா இது அப்படின்னு நினைக்கும். அப்போ தான் தோணுச்சு, சரி என்ன செய்யலாம், இந்த அரசு மூலமாக எந்த உதவியும் பெறாமல் இருக்கின்ற, அரசு பணம் எதையும் பெறாமல் இருக்கின்ற, மாதந்தோறும் பெறாமல் இருக்கின்ற குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு உதவித்தொகை வழங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். இப்போ எவ்வளோ வழங்கலாம், ரொம்ப குறவும் இருக்கக்கூடாது, 500 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு இருக்கக்கூடாது, சரி குறைந்து ஒரு 1000 ரூபான்னு சொன்னாங்க, சில சொன்னாங்க சட்ட இன்னைக்கு என்ன ஒரு 500 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னாங்க, இல்லை இல்லை 3000 ரூபா கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா முதல்ல ஒரு 1000 ரூபா கொடுப்போம் பார்ப்போம், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம், எவ்வளோ குடும்பம் வருது அதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்கிட்ட முதல்ல சொல்லும்போது சொன்னாங்க, இன்னும் ஒரு 13000 குடும்பம் இருக்கும் போல தெரியுது அப்படின்னாங்க. முதல்ல சொல்லும்பொழுது எவ்வளோ நிதி எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு 13000 குடும்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரு 2 கோடி போதும், 2 கோடி போதும் மாதம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு என்னமோ ஒரு எண்ணம் திடீர்னு தோணிடுச்சு, 2 கோடி போதும், ஒரு 5 கோடி வைப்போமே, இந்த வருடம் ஒரு 5 கோடி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. இன்றைக்கு கேட்குற எவ்வளோ பேர் இருக்குன்னு கேட்குறேன், 71000 குடும்பம் வர அப்படின்றாங்க. புதுச்சேரி பைக் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் பைக்கில் வந்த பெண் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார். ஆற்றில் உயிருக்கு போராடியவரை படகு குளம் ஊழியர்கள் படகு மூலம் மீட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் சரஸ்வதி, தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு உறவினருடன் பைக்கில் வீடு திரும்பி கொண்டிருந்தார். அப்பொழுது நோனாங்குப்பம் பாலம் பகுதியில் சென்றபோது எதிரே கடலூர் நோக்கி வந்த கார் ஒன்று பைக் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட சரஸ்வதி பாலத்திலிருந்து சங்கரபரணி ஆற்றில் விழுந்தார். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் அரியாங்குப்பம் போலீசார் விரைந்து வந்து படகு இல்ல ஊழியர் உதவியுடன் படகில் சரஸ்வதியை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர்.
பின்பு சரஸ்வதியையும் அவரது உறவினரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் சிக்கி ஆற்றில் விழுந்த பெண்ணை படகு மூலம் ஊழியர்கள் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கார் டிரைவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் காரணமாக கடலூர் சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கும் அதிமுகவை பற்றி பேச பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில அரியங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் 106வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாதாக்கோவில் அருகில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஃபாத்திமா பாபு ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பேசிய அன்பழகன், கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளையும் ரேஷன் கடைகளையும் அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என்றும், முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள பொது விநியோக திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து குறைந்த விலையில் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றார். மேலும் அதிமுகவை பற்றி பேச பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்திற்கு எந்த தகுதியும் தார்மீக உரிமையும் இல்லை என்றார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பனிப்பொழிவு காரணமாக பெங்களூர் ஆந்திராவில் காய்கறி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுவைக்கு வரக்கூடிய காய்கறி வரத்து குறைந்துள்ளதால் மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காய்கறிகள் தமிழகம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் கேரட், பீட்ரூட், பீன்ஸ், காலிஃபிளவர், வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலிருந்து வருகிறது. இதேபோல் தக்காளி, சின்ன வெங்காயம் உள்ளிட்டவை ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் இருந்து வருகிறது. இது தவிர சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்தும் காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. தற்பொழுது குளிர்காலம் என்பதால் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் கர்நாடகம், ஆந்திராவில் காய்கறி உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கிருந்து புதுவைக்கு இறக்குமதி செய்யப்படும் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் மார்க்கெட்களில் காய்கறிகளின் விலை ₹5 முதல் ₹30 வரை உயர்ந்துள்ளது. இதுகுறித்து காய்கறி வியாபாரிகள் கூறுகையில், பனிப்பொழிவு காரணமாக வெளி மாநிலங்களில் காய்கறிகள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுவைக்கு இறக்குமதி செய்யப்படும் காய்கறிகளின் வரத்து குறைத்துள்ளது. புதுவைக்கு ஒரு நாளைக்கு 6 டன் காய்கறிகள் வரும். தற்பொழுது அது 4 டன்னாக குறைந்திருப்பதால் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. பனிப்பொழிவு குறைந்து இயல்பு நிலை திரும்ப 1 மாதம் ஆகும். அதன் பிறகுதான் காய்கறிகளின் விலை பழையபடி குறையும் என்றனர். புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் குடமுழுக்கு செய்ய வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லெனின் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் தமிழில் குடமுழுக்கு செய்ய வலியுறுத்தி ஒரு பிரிவினரும், வழக்கம்போல் ஆகம முறைப்படி குடமுழுக்கு செய்ய வேண்டுமென ஒரு பிரிவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் லெனின் வீதி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க மாநில செயலாளர் வேலுசாமி, நிர்வாகிகள் அருண பாரதி, ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் உட்பட 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். G20 மாநாடு தொடர்பாக வதந்திகள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் வல்லவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், G20 மாநாடு குறித்து யாரோ விஷமிகள் தவறான தகவலை பரப்பியுள்ளனர். அதில் உள்ளவை அனைத்தும் வதந்திகள் தான். G20 மாநாடு நடக்கும் தினத்தன்று அனைத்து செயல்பாடுகளும் வழக்கம்போல் நடைபெறும். இதுபோன்ற தகவல்கள் வந்தால் பொதுமக்கள் யாரும் அதை நம்ப வேண்டாம். மேலும் அந்த தகவலை யாருக்கும் அனுப்பவும் வேண்டாம். இந்த வதந்தியை பரப்பியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு கலெக்டர் வல்லவன் கூறினார். வெளியனூர் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை வெளியனூர் தொகுதியைச் சேர்ந்த 17 புதிய பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி
उदीकार अडया पंचायत அரியங்குப்பம் சாலையில் கொட்டி ஆயிலை தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து சாலையை சுத்தம் செய்தனர். புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்டில் அரியங்குப்பத்தில் மாதா கோவில் மற்றும் அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில் உள்ள சாலையில் வளைவு உள்ளது. இந்த வழியாக சென்று வாகனத்தில் இருந்து சாலையில் ஆயில் கொட்டியது. இந்த ஆயில் சாலை முழுவதும் பரவி கிடந்தது. அப்பொழுது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆயிலில் வழுக்கி விழுந்து காயமடைந்தனர். இதையடுத்து அருகில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த பகுதியில் மரக்கிளைகளை முறித்து வாகனங்கள் செல்ல முடியாதபடி தடுப்பு ஏற்படுத்தினர். இது குறித்து தகவல் அறிந்த தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். பின்னர் தண்ணீரை பீச்சி அடித்து சாலையில் பரவி கிடந்த ஆயிலை சுத்தம் செய்தனர். கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் சாய் சரவணன் குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மேட்டு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன் குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். G20 மாநாடு நடைபெற உள்ளதால் புதுச்சேரிக்கு 3 நாட்கள் சுற்றுலா பயணிகள் வர தடை என சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிய நபர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என சீனியர் SP தீபிகா தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டையொட்டி வரும் 28 முதல் 30 தேதி வரை வெளியூர் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான கடைகள் செயல்பட தடை. 3 நாட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என சமூக வலைதளங்களில் நேற்று வைரல் ஆகியது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக சீனியர் SP தீபிகா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் G20 மாநாடு நடைபெற உள்ளதால் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வர தடை என சமூக வலைதளத்தில் பரவும் செய்தி முற்றிலும் பொய். சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிய நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசில் வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அரியங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி வரவேற்புரை நிகழ்த்தினார். அரியங்குப்பம் திமுக நிர்வாகி சங்கர் தலைமையில் திராவிடர் கழகத்தை சேர்ந்த மோகன் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் இங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடை, அடையாள அட்டை, நோட்டு புத்தகம், எழுது பலகை உள்ளிட்டவற்றை மாணவர்களுக்கு வழங்கினர். மேலும் இவ்விழாவில் இப்பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாணவர் காங்கிரஸ் தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்று நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 2017 மாணவர் காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்ற கல்யாண சுந்தரம் இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இதனால் மாணவர் காங்கிரஸ் பதவி காலியாக இருந்து வந்தது. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூடப்பாக்கத்தை சேர்ந்த டாக்டர் ஹர்ஷவர்தன் என்பவரை புதிய மாணவர் காங்கிரஸ் தலைவராக நியமித்துள்ளார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் வேணுகோபால் வெளியிட்டுள்ளார். இதையடுத்து அவருக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். பாரதியார் மற்றும் பாரதிதாசன் வாழ்ந்த வீடுகளில் G20 மாநாட்டிற்காக வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகளில் தமிழை புறக்கணித்துவிட்டு இந்தி மற்றும் ஆங்கிலம் இடம்பெற்றுள்ளதற்கு பாரதிதாசன் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். G20 நாடுகளின் ஓராண்டு கால தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது.
இதனிடை ஆரம்ப கட்ட மாநாடு வரும் ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெறுகின்றது. இதற்காக புதுச்சேரி முழுவதும் விளம்பர பதாகைகளை அரசு வைத்துள்ளது. அந்த விளம்பர பதாகைகளில் இந்தியும் ஆங்கிலமும் மட்டுமே இடம்பெற்றுள்ளதற்கு தமிழர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய பாவேந்தர் பாரதிதாசனின் பேரன் செல்வம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 1939 இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியிருக்கிறார். இந்நிலையில் அவர்கள் வாழ்ந்த வீடாகவும் நினைவு இல்லமாகவும் உள்ள இந்த இல்லங்களின் வாயிலில் புதுவையில் நடைபெறவுள்ள G20 மாநாடு தொடர்பான புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை விளம்பரத்தில் தமிழ் இல்லை, இந்தியும் ஆங்கிலமுமே இருப்பதை எப்படி ஏற்க முடியும்? உலகில் எந்த மொழியும் படிக்கலாம், ஆனால் தமிழை தவிர்த்துவிடக் கூடாது என பாடிய மகாகவி பாரதியார் வாழ்ந்த வீட்டிலும் தமிழை தவிர்த்து இந்தி மொழி இடம்பெற்றுள்ளது வேதனைக்குரியது என்றார். மங்களம் தொகுதி பெருங்கலூர் கிராமத்தில் பெருங்கலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 2ஆம் ஆண்டு கபடி போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மங்களம் தொகுதி பெருங்கலூர் கிராமத்தில் பெருங்கலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 2ஆம் ஆண்டு கபடி போட்டி பெங்களூர் கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட கபடி குழுவினர் பங்கேற்று விளையாடினர். நடைபெற்ற இப்போட்டியில் பெங்களூர் அணியினர் முதல் பரிசை தட்டி சென்றனர். வடபுரம் கீழ்ப்பாதி கிராமத்தைச் சேர்ந்த தாஸ் பிரதர்ஸ் அணியினர் 2ஆம் இடத்தையும், பருக்கல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த குழுவினர் 3ஆம் இடத்தையும், கொத்தபுரிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அணியினர் 4ஆம் பரிசையும் பெற்றனர். இவ்விழாவில் முதல் பரிசை பெற்ற பெங்களூர் அணியினருக்கு 20,000 ரொக்கப்பணம், சீருடை மற்றும் சுழற் கோப்பையும், 2ஆம் பரிசாக வடபுரம் கீழ்ப்பாதி கிராமத்தைச் சேர்ந்த தாஸ் பிரதர்ஸ் அணியினருக்கு 15,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சீருடை சுழல் கோப்பையும், 3ஆம் இடம் பிடித்த பரிக்கல்பட்டு அணியினருக்கு ரூபாய் 12,000 ரொக்கமும், 4ஆம் இடம் பிடித்த கொத்தபுரிநத்தம் கபடி குழுவினருக்கு ரூபாய் 10,000 ரொக்கமும், மேலும் 3 இடங்களை பிடித்த அணியினர்களுக்கு 5,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் நடைபெற்று வரும் சாலை மற்றும் வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் அனிபால் கென்னடி எம்எல்ஏ ஆலோசனை நடத்தினார். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 வம்பா கீரப்பாளையம் தெப்பக்குளம் வீதி, பாரதிதாசன் வீதி, தாமரை நகர் மற்றும் வாணரப்பேட்டை நாகமுத்து மாரியம்மன் கோவில் வீதிகளில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது. இந்த பணிகள் முழுமை பெறாமல் உள்ளதை தொடர்ந்து அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பிரபாகரனை சந்தித்து தொகுதியில் நிறைவு பெறாமல் உள்ள சாலை மற்றும் வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். மேலும் தற்பொழுது நகராட்சி மூலம் நடக்கவுள்ள பணிகளை விரைந்து முடித்திட கேட்டுக் கொண்டார். அப்பொழுது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், இளைஞரணி ராஜி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட துர்கா நகர், செட்டிக்குளம் நகர், சச்சின் நகர், முத்துலட்சுமி நகர் மற்றும் அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் இணைந்து நடத்தும் 2ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, மாணவர்களுக்கான வாலிபால் மற்றும் கிரிக்கெட் போட்டி, பெண்களுக்கான சமையல் போட்டி, கோலப்போட்டி மற்றும் உரியடி, ஓட்டப்பந்தயம், பலூன் ஊதுதல், நடன போட்டி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் உலக சாதனையாளர் அமைப்பு அனைத்து உலக அருந்தமிழ் சங்கம் யோகி பதிப்பகம் சார்பில் 5 பேரும் விழா நடைபெற்றது. திருவள்ளுவர் உலக சாதனையாளர் அமைப்பு அனைத்து உலக அருந்தமிழ் சங்கம் யோகி பதிப்பகம் 5 பேரும் விழா புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் திருவள்ளுவர் தின விழா, மகாகவி பாரதி 141வது பிறந்தநாள் விழா, கருத்தரங்கம், கவியரங்கம், நூல் வெளியீட்டரங்கம் என 5 பேரும் விழா நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருவள்ளுவர் உலக சாதனையாளர் அமைப்பு இணை செயலாளர் பாலசுப்பிரமணியன் வரவேற்புரையாற்றினார். நிறுவன தலைவர் சரவணன் மற்றும் செயலாளர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முப்படை வீரர்கள், நலத்துறை இயக்குநர் சுந்தர சந்திரகுமரன், தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன், கண்மணி கிரியேஷன், எம் எஸ் ராஜா,
தமிழ் சங்க பொருளாளர் திருநவுக்கரசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் வாழ்ந்த தியாகிகளுக்கு கௌரவிக்கும் வாழ்க்கையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 126வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கருவடிக்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் சார்பில் கருவடிக்குப்பம் பகுதியில் வாழ்ந்து வீர மரணம் அடைந்த 22 பேர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகிகளுக்கு நேரடி வாரிசுகளை கௌரவித்தும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது. இதில் தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் சசிகுமார் தலைமை தாங்கினார். மையத்தின் கௌரவ தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ஆக்னல் மற்றும் டாமினிக் சாவியோ மற்றும் சேதராப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சண்முகநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் நேஷனல் சாஃப்ட் பால் கோச்சர் அருள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பாப்டிஸ்ட் நேஷனல் ஹேண்ட்பால் கோச்சர் வீரன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு சமூக அமைப்பின் நிறுவன தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் செய்திருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.